பொருளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக இந்த ஊழல் நம்மளால சொல்ல முடியுமா சார்? அதாவது ஜென்ரலாவே ஒரு பொருளை வந்து ஒரு சந்தை மதிப்பை விட அதிகமா கொஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது அதுக்கு இழப்புன்னு சொல்லுவோம். அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது சட்டவிரோதமாக அவர்கள் வந்து அதிக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2028 கோடி வந்து அதிக விலை கொடுத்து அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதனால ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக இது ஊழல், இது வந்து பிளான் பண்ணி பண்ண ஃப்ராட் அண்ட் கரப்ஷன். என்னன்னா அப்பொழுது 146 ரூபான்னு 50 பைசான்னு 20 நாட்களுக்கு முன்னாடி சொன்னவங்க 87 ரூபாய் நீங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க. 20 நாள் அதே நிறுவனமே நாங்க இவ்வளவு நாளா இவ்வளவு கிலோக்கு இவ்வளவு ரூபாய் கொள்ளடிச்சிட்டு இருந்தோம், அவங்களே பார்க்க மூலம் கொடுத்துருக்காங்க, ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்டியனத்தை வந்து ஆளுகின்ற திமுக அரசு கண்டுகொள்ளலையோ சார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா, அப்படிங்கிற ஒரு பாதை உங்களுக்கு இருக்கா? ஆளும் அரசு வந்து கிறிஸ்டியனத்தை கண்டுகொள்ளலங்கிற ஒரு கவலை கவலை கண்டிப்பாக இருக்கிறது. கடந்த ஆட்சியில ஒட்டுமொத்தமா எவ்வளவு சார் ஊழல் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு? அறப்போர் இயக்கம் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க சார்? மிக முக்கியமாக மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல்கள் அடங்கியிருக்கிறதா பாக்கணும். மின்சாரத்துறையில இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கும் அப்படின்னா காரணமே இதுல நடக்கக்கூடிய ஊழல். 5 நாட்கள்ல அந்த ஆத்துப்பாலம் டெண்டரை வேறு ஒருவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி டெண்டர் விதிகளுக்கு எதிராக எப்படி செட்டிங் செய்து இ டெண்டர்னு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் சொல்வார். ஆனால் இது எல்லாமே எஃப் டெண்டர், பிக்சிங் டெண்டர், ஃப்ராட் டெண்டர் தான். தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பல்வேறு ஊழல்களை பற்றி மக்களிடம் அம்பலப்படுத்தி வரும் அறப்போர் இயக்கத்தை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் ஜெயராமன் சார். வணக்கம் சார். அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. சமீப காலமா ரேஷன் கடை ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ரேஷன் கடையில என்ன ஊழல் தான் சார் நடந்துச்சு, எவ்வளவு நடந்திருக்கு, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க? ரேஷன் ஊழலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய பாமாயில், பருப்பு, சக்கரை, இப்ப இது எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கொள்முதல் செய்யறாங்க தனியாரிடம் இருந்து. அந்த தனியாரிடமிருந்து கொள்முதல் பண்றதுதான் இந்த 2028 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இது என்ன ஊழல் அப்படின்னா, நாம வந்து பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா 2014 வரைக்கும் இந்த பருப்பு மில் ஓனர், பருப்பு வியாபாரிகள் இவங்கெல்லாம் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு டெண்டர்லையும் பங்கெடுத்து சந்தை மதிப்புக்கு அவங்க கிட்டது வாங்கிட்டு இருந்தது நம்மளுடைய தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். ஆனா 2015 மாற்றங்கள் கொண்டு வந்து, அந்த டெண்டர்ல மாற்றங்கள் கொண்டு வந்து என்ன மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டி ஃபிரைட்கிராம் அப்படிங்கிற அந்த நிறுவனம், அவர்கள் சார்ந்த நிறுவனம் மட்டும் பங்கு பெறணும், மற்றவர்கள் யாரும் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள் செய்யறாங்க. கிறிஸ்டி மட்டும் பங்கு பெறுவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பருப்புல அனுபவம் இருக்கணும், சப்ளை பண்ண அனுபவம் இருக்கணும்ங்கிறத மாத்திடுறாங்க. மாத்தி ஏதாவது ஒரு உணவுப் பொருள சப்ளை அனுபவம் இருந்தா போதுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு முட்டையில அனுபவம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உணவுப் பொருள அனுபவம் இருந்தா போதுன்றாங்க. இதன் மூலமாக கிறிஸ்டியே உள்ள கொண்டு வராங்க டெண்டர்ல பங்கெடுப்பதற்கு. ஆனால் அதுவரை சப்ளை செஞ்சுட்டு இருந்த 10-15 பேரை எப்படி வெளியே தள்ளுறாங்கன்னா, 3 கோடி ரூபாய் இருந்த டேர்ன் ஓவரை 40 கோடிக்கு அதிகரிக்கிறாங்க. டேர்ன் ஓவர், நிறுவனத்துடைய டேர்ன் ஓவர் 40 கோடிக்கு அடுத்து அதிகரிச்சதுன்னா, அப்போ ஏற்கனவே இருந்த பருப்பு மில்காரங்க அவங்க எல்லாருமே வெளியே தள்ளப்படுறாங்க. எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அப்ப வெறும் கிறிஸ்டி சார்ந்த நிறுவனங்கள் மட்டும் போட்டி போடுறாங்க. போட்டி போட ஆரம்பிச்சோன்னா அவர்களுக்கு முதல் டெண்டர்லயே 6 ரூபாய் சந்தை மதிப்பை விட அதிகமா தராங்க. அவ்வளவு நாட்களாக சந்தை மதிப்புக்கு வாங்கிட்டு இருந்தது நம்மளுடைய ரேஷன் கடை, முதல் டெண்டர்லயே 6 ரூபாய் அதிகமாக தராங்க. அப்படியே வரிசையாக 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோவிற்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நாளடைவுல. அதுதான் இந்த ஊழல். இதே மாதிரி பாமாயில்ல 2017 பண்றாங்க. ஒரு லிட்டருக்கு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. சக்கரைல 2019 டெண்டர்ல மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதாவது அந்த மாற்றங்கள் பல விதமான மாற்றங்கள், இப்போ வந்து இதையும் தாண்டி ஒரு சில நிறுவனங்கள் வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கோடவுன்ல சப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், 100 கோடவுக்கு சப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 100 கோடவுக்கு சப்ளை பண்ணிருக்கணும்னா மொத்தமே 236 கோடவுன் தான் இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ரேஷன் கோடவுன். அப்போ 236 கோடவுன்ல 100 கோடவுக்கு சப்ளை பண்ணிருக்கணும்னா கிட்டத்தட்ட 40% கோடவுக்கு ஒரே ஆள் சப்ளை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இது எதுக்காக கேட்கறாங்கன்னா, கிறிஸ்டி மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுனால சக்கரையில புதுசா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராட், ஒரு ஊழல் கூட்டு சதி செஞ்சுதான் இந்த விஷயங்கள் நடக்குது. அப்ப இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு கிறிஸ்டி நிறுவனம் மட்டும் பொறுப்பு கிடையாது. அதை தாண்டி சுதாதேவி ஐஏஎஸ் அவங்க வந்து இந்த ரேஷன் துறையுடைய எம்டியாக இருக்கிறாங்க சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்.
இவங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லார் மீதும் நம்ம புகார்ல வந்து அவங்களுடைய பேரும் குறிப்பிட்டு இருக்கோம். கே கோபால் ஐஏஎஸ், அப்புறம் சந்திரசேகரன் ஐஏஎஸ், கா பாலச்சந்திரன் ஐஏஎஸ், இவர்கள் அனைவரும் தமிழ்நாடு சூட் சப்ளைஸ் கார்பரேஷன்ல எம்டியாக இருந்திருக்காங்க. இவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் இது போன்று ஊழல்கள் அரங்கியது இருக்கு. அதனால இவர்கள் அனைவருமே பதில் சொல்ல வேண்டியவர்கள். ஒன்று. இரண்டாவதாக, இந்த துறையுடைய அமைச்சராக இருந்தார் காமராஜ் தான். இதனுடைய துறையுடைய அமைச்சராக இருந்தார் அவர். வந்து அமைச்சர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டருடைய சேர்மன். சோ அவர் தான் இந்த டெண்டர்கள் எல்லாத்திற்கும் அப்ரூவல் கொடுக்கிறார் கடைசி. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த டெண்டர்களுக்குள்ள யாரெல்லாம் பங்கு இருக்கிறதோ, அது வந்து அமைச்சர் காமராஜாக இருக்கட்டும், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்டின் நிறுவனமாக, இவங்க அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி, இதோடைய ஆதாரங்களோட, இந்த ஒவ்வொரு டெண்டருக்கான ஆதாரங்களோட நம்ம லஞ்ச ஒழிப்பு முறையில இப்போ கொடுத்துருக்கோம். சார், இதுல இருந்து ஒரு பொருளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக இதை ஊழல் நம்மளால சொல்ல முடியுமா சார்? அதாவது ஜென்ரலாவே ஒரு பொருளை வந்து ஒரு சந்தை மதிப்பை விட அதிகமா கொஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது அதுக்கு பேர் இழப்புன்னு சொல்லுவோம். அது வந்து ஊழல் கிடையாது. வெறும் நான் அது மட்டும் தான் நடக்குது அப்படின்னா அது ஊழல்னு நம்ம சொல்லிடுவோம். ரேஷன் துறையில நடந்தது எது ஊழல் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊழல் தடுப்பு சட்டத்துல சில டெஃபினிஷன் இருக்கும். ஒரு அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது சட்டவிரோதமாக அவர்கள் வந்து அதிக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். அப்ப சட்டவிரோதமாக சில வேலைகள் நடக்கும். சட்டவிரோதமாக என்னென்ன வேலைகள் நடக்கிறது அப்படிங்கிறது, டெண்டர்களுக்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும், அது கொடுக்கறது கிடையாது, இது ஒரு வயலேஷன். ரொம்ப முக்கியமா இது போன்ற டெண்டர் விதிகள் வந்து நம்மளுடைய டெண்டர் சட்டத்தின் படி ஆன்டி காம்படிட்டிவ் பிஹேவியர் இருக்கக்கூடாது. ஆன்டி காம்படிட்டிவ் பிஹேவியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, போட்டிக்கு எதிரானதாக வேலைகள் செய்யக்கூடாது. போட்டிக்கு எதிரானதாக வேலைகள் என்ன செஞ்சாங்க, டெண்டர் விதிகளை போட்டிக்கு எதிரானதாக மாத்துறாங்க. போட்டி நிறைய பேர் வருவதற்காக மாத்திருந்தாங்கன்னா தவறு கிடையாது, ஆனா போட்டிக்கு எதிராக இவ்வளவு நாட்களாக சப்ளை செஞ்சிட்டு இருந்தவங்களே சப்ளை செய்ய முடியாம மாத்திடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கிறிஸ்டி நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்து, கிறிஸ்டி நிறுவனம் வந்து பருப்பு வியாபாரியா, சக்கரை வியாபாரி, சக்கரை மில்லு வச்சிருக்காங்களா, மேனுபேக்சரிங் பண்றாங்களா, இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மேனுபேக்சர் பண்றவங்களே வெளியே தள்ளிட்டு கிறிஸ்டிய உள்ள கொண்டு வந்து கிறிஸ்டி நிறுவனம் மட்டும் பங்கு பெறுறாங்க. அப்ப அங்க ஒரு மீட்டிங் ஆஃப் த மைண்ட்ஸ்னு சொல்லுவோம், பொல்யூஷன் சொல்லுவோம், கூட்டு சதின்னு சொல்லுவோம். அதாவது டெண்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி என்னன்னா, நீங்க எவ்வளவு கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னு இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. இப்ப 3 பேர் பங்கெடுக்கிறாங்கன்னா 3 பேர்ல யார் யார் எவ்வளவு கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்க கூடாது. அவங்க இது பண்ணும். 3 பேருமே கிறிஸ்டி நிறுவனங்களாக இருந்ததுன்னா அப்போ ஒருவருக்கு ஒருவர் ரேட்டு, யாரு இவங்களுடைய ரேட் என்னன்னு ஒருவரே தான் முடிவு செய்யறாரு. ஒருத்தர் தான் முடிவு செய்யறாரு என்ன ரேட் இருக்கணும். அது பேர் சிங்கிள் டெண்டர்னு. அதுவும் வந்து டெண்டர் சட்டப்படி தவறானது. சுப்ரீம் கோர்ட்டே இது வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகாலிட்டிஸ் நிறைய நடக்கிறது. எதற்காக இந்த சட்டவிரோத வேலைகள் நடக்கிறது? இந்த சட்டவிரோத வேலைகள் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணம், கிறிஸ்டி மட்டும் போட்டி போட்டு சந்தை விலைக்கு அவ்வளவு நாட்களாக சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை மிக அதிகமான விலைக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மிகப்பெரிய அளவுல லாபம் ஈட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூட்டு சதி நடக்கும். இதுதான் ஊழல். இதனாலதான் இது வந்து ஊழலாக மாறியது. கிட்டத்தட்ட 2028 கோடி வந்து அதிக விலை கொடுத்துருக்கு, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து அரசுக்கு இதனால ஊழல் செஞ்சிருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக இது ஊழல். இது வந்து பிளான் பண்ணி பண்ண ஃப்ராட் அண்ட் கரப்ஷன். என்னன்னா, இது இந்த மாதிரி விதிகளை ஏன்னா விதிகளை மாற்றுவதற்கு முன்பு எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விதிகளை மாற்றுவதற்கு முன்பாக சந்தை மதிப்புக்கு வாங்கிட்டு இருக்காங்க. சக்கரங்க 37 ரூபாய் சந்தை மதிப்பு, 37 ரூபாய்க்கு 10 சுகர் மேனுபேக்சரர்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க 2018ல. 2019 விதியை மாத்துறாங்க, கிறிஸ்டியனோட மட்டும் பங்கு பெற வைக்கிறாங்க. 47 ரூபாய் 50 பைசாக்கு அதே சக்கரையை வாங்குறாங்க 3 மாசத்துல. அப்போ அன்னைக்கு சந்தை மதிப்பு என்ன? அன்னைக்கு சந்தை மதிப்பு 37 ரூபாய் தான். அதற்கான ஆதாரத்தையும் வச்சிருக்கோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, மே 5 தேதி ஒரு டெண்டர், இந்த டெண்டர் வந்து ஓபன் பண்றாங்க, பருப்பு டெண்டர். அதுல இந்த கிறிஸ்டின் நிறுவனம் 146 ரூபாய் 50 பைசா கொட்டேஷன் கொடுக்குறாங்க பருப்புக்கு. அவங்களுக்கு டெண்டரும் போயாச்சு, டெண்டரும் கொடுத்துடுறாங்க. அப்புறம் இதை நம்ம வெளிக்கொண்டு வரோம், இன்னைக்கு சந்தை மதிப்பு 100 ரூபாய்க்கு குறைவா இருக்கு, ஆதாரம் இங்க இருக்கு, எப்படி 146 ரூபாய்க்கு கொட்டேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க, எப்படி 145 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த 3 பேர் என்னென்ன கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னு வெளிக்கொண்டு வந்தோம். டெண்டர் ரத்து செஞ்சாங்க. ரத்து செஞ்சு மீண்டும் அந்த டெண்டர் போடப்பட்டது. ஆனா டெண்டர் போடுவதற்கு முன்பாக நாங்க தளர்வுகள் கேட்டிருந்தோம், பழைய இருந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மாத்துங்க, நிறைய பேர் போட்டி போடட்டும்னு. முதல் முறையாக நிறைய பேர் போட்டி போட்டாங்க, 11 பேர் போட்டி போட்டாங்க. பழைய மாதிரி 11 பேர் நிறைய பழைய ஆட்கள்லாம் வந்து போட்டி போட ஆரம்பிச்சாங்க. போட்டி போட்ட உடனேயே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அதே ராசி நியூட்ரி போச்சு, கிறிஸ்தியுடைய ராசி நியூட்ரி போச்சு. அப்பொழுது 146 ரூபான்னு 50 பைசான்னு 20 நாட்களுக்கு முன்னாடி சொன்னவங்க
87 ரூபாய் நீங்க கொடேஷன் கொடுக்குறாங்க, 20 நாள்ல சந்தை மதிப்பு அதே தான் இருக்கு, எதுவும் மாறல. அதே நிறுவனமே நாங்க இவ்வளவு நாளா இவ்வளவு கிலோ இவ்வளவு ரூபாய் கொள்ளடிச்சிட்டு இருந்தோம்னு அவங்களே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க, ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இது இவ்வளவு நாளா இவங்க வந்து இந்த ஆர்டர் எடுக்கிறாங்களா, இந்த ஆர்டர் எடுத்து கிறிஸ்டி தான் இதெல்லாம் குடவுன்ல சப்ளை பண்றாங்களா, அவங்க எதுவுமே சப்ளை பண்றது கிடையாது. இவர்கள் ஏற்கனவே அந்த 10-15 பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதே சப்கான்ட்ராக்டர்ஸ்ட் கொண்டு போய் எல்லா ஆர்டரையும் கொடுத்து அவங்கதான் குடல் வரைக்கும் போய் சப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ரேட் என்ன தெரியுமா, அதே ஹோல்சேல் மார்க்கெட் ரேட். சோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நேரடியாக அவங்க கிட்ட ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கிட்டு இருந்தவங்க கிறிஸ்டின்னு ஒருத்தங்க நடுவுல வராங்க, வெறும் பிரிண்டர் வச்சு பில் போடுறது மட்டும் தான் கிறிஸ்டியோட வேலை, கிறிஸ்டிக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது, வெறும் பிரிண்டர் வச்சு பில்லு போட்டு கிலோக்கு இவ்வளவு அடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நம்ம இதை பார்க்கிறோம். அவங்க கிட்ட இருந்து 20 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ இதுதான் எப்படி வந்து இந்த ஊழல்கள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்கள், எவ்வளவு அதிகமா கொடுத்திருக்காங்க, எப்படி டெண்டர் விதியை மாத்தினாங்க, இந்த டெண்டர் விதியை மாற்றுவதற்கு யாரெல்லாம் துணை போனாங்க, அப்ப டெண்டர் விதியை மாத்தது அவ்வளவு எளிதாக மாத்த முடியும், டெண்டர் எப்ப திரும்ப நீங்க விதியை மாத்துவீங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும் டெண்டர்ல, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்தாதான் மாத்தணும், இன்னைக்கு வந்து சந்தை மதிப்புக்கு அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எனக்கு இதை விட குறைவா கிடைக்கும் டெண்டர் விதியை மாத்தினா இன்னும் 4 பேர் உள்ள வருவாங்க இன்னும் குறைவா கிடைக்கும் அப்படின்னா நீங்க மாத்தலாம், இல்ல தரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க எதுவுமே தரம் சரியா கொடுக்கல அப்படின்னா நீங்க மாத்தலாம். ஆனாலும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நடக்கலையே. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்கள் விதிகளை மாற்றி கிறிஸ்டி நிறுவனம் மட்டும் பங்கு பெற வைக்கிறீங்கன்னு மிக தெளிவாக அதிலிருந்து ஊழல் தான் காரணமாக இருந்திருக்கு. சரி, அறப்போர் இயக்கத்தின் அழுத்தத்தின் காரணமாக தான் 5ஆம் தேதி தினம் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு கோரிக்கை முடிச்சிருக்கீங்க, கிறிஸ்டி நிறுவனத்தை வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முடிச்சிருக்கீங்க, அது இன்னும் பிளாக்லிஸ்ட் செய்யப்படல. அதே கிறிஸ்டி நிறுவனம் தான் 26ஆம் தேதி டெண்டர்ல வந்து 76 ரூபாய்க்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து நாங்க பருப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கிறிஸ்டி நிறுவனத்தை வந்து ஆளுகின்ற திமுக அரசு கண்டுக்கொள்ளலையோ சார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா, அப்படிங்கிற ஒரு பாதை உங்களுக்கு இருக்கா, ஆளும் அரசு வந்து கிறிஸ்டியனத்தை கண்டுக்கொள்ளுங்கிற ஒரு கவலை? கவலை கண்டிப்பாக இருக்கிறது, அந்த ஒரு கவலை இங்க அனைவருக்கும் இருக்கிறது. கிறிஸ்டிய நிறுவனம் வந்து ஏன் இன்னும் கருப்பு பட்டியலில் வைக்கப்படவில்லை, ஏனென்றால் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கண் முன்னாடி அவங்களே பாத்துட்டாங்க, 20 நாள் கேப்ல அதே நிறுவனமே எப்படி 60 ரூபாய் ஒரு கிலோவுக்கு 64 ரூபாய் 142 ரூபாய் கனடியன் எல்லோதால கொடுத்தாங்க, இப்ப 78 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. போன முறை தூரம் பருப்புல 146 ரூபாய் 50 பைசான்னு கொடுத்த அதே நிறுவனமே ராசி நியூட்ரிஷன் நிறுவனமே இந்த முறை 81 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதே நிறுவனமே 60 ரூபாயும் 64 ரூபாயும் குறைவாக டெண்டர் கொடுத்திருக்கும் போது கிலோவிற்கு எவ்வளவு, இது இதை விட ஆதாரம் நம்மளுடைய ரேஷன் துறைக்கு வேறு என்ன தேவை இவர்களை கருப்பு பட்டியலில் வைப்பதற்கு? அப்போ வந்து கருப்பு பட்டியலில் வைப்பதற்கு திமுக தயாராக இல்லை என்றால் நாளை மீண்டும் இதே போன்ற ஊழல்கள் இங்கு நடக்குமா அப்படிங்கிற கவலையும் நமக்கு இருக்கிறது. சோ அதனால்தான் நாம் தொடர்ந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையிலையும் இதை கொடுத்திருக்கோம் புகார, FIR பதிவு செய்யப்பட வேண்டும், இந்த IAS அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும், கிறிஸ்டி கைது செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் கருப்பு பட்டியலிலும் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். சார், தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அதற்கு முன்னாடியும் வந்து இங்க இருக்கிற ஊழல் அமைச்சர்களை வந்து நாங்க களையெடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து திமுக தலைமை முன்னிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நீங்க வந்து எஸ்பி வேலுமணி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு வாராவே போச்சு. சோ அதையெல்லாம் இந்த ஊழல் பட்டியலில் எல்லாம் திமுக வந்து கண்டுக்கொள்ளையோ, ஊழல் விஷயத்துல வந்து திமுக அதிமுக ஒரு சமரசமா போயிடுச்சுங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கா சார்? இந்த நேரத்தில் அந்த முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான், ஏனென்றால் ஆட்சிக்கு புதுசா வந்திருக்காங்க, நாம் அவர்களுக்கு நேரம் காலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்கள் அதுவும் வந்தவுடனேயே கொரோனா இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் அவர்களுக்கான கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் ஒரு ஒரு ஃபேர் மேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஒரு கேள்வி இருக்கிறதா, மனதில் ஒரு பயம் இருக்கிறதானே, எனக்கு கண்டிப்பா அந்த ஒரு பயம் இருக்கிறது மனசுல வந்து, இவங்க வந்து ஒருவேளை சமரசம் செய்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக நாங்கள் சென்னை மாநகராட்சி ஊழல்லாம் வெளிக்கொண்டு வரும் பொழுது சென்னையில பெரும்பாலும் திமுக எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில கூட அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் சேகர் பாபுவோ மற்றவர்களோ ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பல. இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கே எம்எல்ஏஸே ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அவர்களே வந்து அவங்க எம்எல்ஏ ஃபண்டில் அந்த முறைகேடு நடந்ததை வந்து எங்களால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அப்போ இவர்களுக்குள்ள ஒரு ஒரு டாக்ஸின் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருப்பதை வந்து பார்க்க முடிந்தது அந்த லெவல்ல. ஆனால்
அதற்கு மேற்பட்டு இப்ப வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் போய் நான் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்வேன், அவருதான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்று கொரோனா பிகப் அதிகமாக இருக்கிறது, நாங்கள் அதனால் நேரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், கொரோனா முடிந்து மேபி அடுத்த ஒரு மாத காலம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவர்கள் வந்து இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒவ்வொன்றாக எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளுடைய கிட்டத்தட்ட 8-9 புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில, ஒவ்வொரு அமைச்சரும் அமைச்சர் வேலுமணி மீது 3 புகார்கள் உள்ளது, தங்கமணி அமைச்சர் மீது 1 புகார் உள்ளது, நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மீது 2 புகார்கள் உள்ளது, காமராஜ் அவர்கள் மீது புகார் உள்ளது, உதயகுமார் அவர்கள் மீது பாரத் கட்டினருடைய ஊழியர்கள் உள்ளது, இந்த மாதிரி ஒவ்வொரு மீது ஓபிஎஸ் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு புகார் உள்ளது, இந்த மாதிரி வரிசையாக பல புகார்கள் உள்ளது. அப்ப இந்த புகார்கள் மீது என்ன நடவடிக்கை இருக்கு, உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து ஆக்ஷன் எடுக்கணும், அதை செய்யறாங்களா அப்படிங்கறது அடுத்த 1 மாத காலம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படியும் செய்யாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து ஒரு உண்மையாக கூட இருக்கலாம், இவர்கள் வந்து சமரசம் செய்து விடுவார்கள். ரொம்ப முக்கியமா அதிகாரிகள், நிறைய அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இதெல்லாம் டெண்டர் ஊழல்கள், அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்ப இவர்கள் வந்து தைரியமாக அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்களா, அந்த அமைச்சர்களை எஃப்ஐஆர் செய்து கைது செய்வார்களா அப்படிங்கறது நம்ம அடுத்த 1 மாதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். கடந்த ஆட்சியில ஒட்டுமொத்தமா எவ்வளவு சார் ஊழல் நடந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு, அறப்போர் இயக்கம் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்க சார்? மிக முக்கியமாக மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல்கள் அரங்கேறியதை பார்க்க முடியுது. தனியாரிடம் இருந்து மின்சாரம் வாங்குவதில் கிட்டத்தட்ட 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று சந்தை மதியிலேயே 3 ரூபாய்க்கு 3.5 ரூபாய்க்கு மேக்சிமம் 3 ரூபாய் வரைக்கும் அதுலயே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நமக்கு வந்து 2 ரூபாயிலிருந்து 2.5 ரூபாய் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 54,000 கோடி ரூபாய் இழந்து விட்டோம். சிஏஜியே அவங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துல நம்ம 7 ஆண்டு காலத்துல 46,000 கோடி இழப்பு நடக்க இருக்கு. மின்சாரத்துறையில இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமே இதுல நடக்கக்கூடிய ஊழல்கள் தான். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த அமைச்சர் தங்கமணி மீதும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஊழலுக்கான ஆதாரங்களையும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில. அதே மாதிரி உள்ளாட்சியில அமைச்சர் வேலுமணி எப்படி அவருடைய சகோதரருக்கே விதிகளை மீறி, டெண்டர் விதிகளை மீறி சிங்கிள் டெண்டராக அவருடைய சகோதரருக்கே டெண்டர் கொடுத்திருக்காரு செந்திலன் போங்கிற நிறுவனத்திற்கு அப்படிங்கறது நம்ம வந்து ஆதாரங்களோட முன் வச்சிருக்கோம். அவருடைய பினாமிகள் நெருக்கமானவர்களாக இயங்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 100,000,000 கோடி ரூபாய் டெண்டர் எப்படி கொடுத்திருக்காரு ஆதாரத்தோட முன் வச்சிருக்கோம். இது அனைத்தும் நீதிமன்றத்துல வழக்காகவும். அதே போல அமைச்சர் உதயகுமார் அவர்கள் பாரத் நெட் டெண்டர்ல எந்த மாதிரியான, அது வந்து ரத்தே செஞ்சாங்க மத்திய அரசாங்கம், ஏன் ரத்து செஞ்சாங்க அப்படின்னா இது போட்டிக்கு எதிரானதாக இருக்கு, பாரபட்சமாக இருக்குன்னு நம்ம சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்று ஆமாம் இவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லியே ரத்து செஞ்சாங்க. அப்படி ஒரு அழுத்தம் வந்து சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் சண்முகம் ஐஏஎஸ்க்கெல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த துறையை விட்டே மாற்றப்பட்டார்கள், அந்த டெண்டர் விதிகளை மாற்ற மாட்டோம் என்று சொன்னதற்காக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அமைச்சர் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல முதலமைச்சர் துறையில மிகப்பெரிய ஊழல்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தஞ்சாவூர்ல அவர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் நல்ல சாலைகளை 5 வருட மெயின்டெனன்ஸ் கொடுத்து 1 கிலோமீட்டருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருந்த இடத்துல 1 கிலோமீட்டருக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. 2,000 கோடி அந்த ஒரு டெண்டர்ல மட்டும் அவங்க கொடுத்ததுக்கு வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இந்த டெண்டர்ல எப்படி முறைகேடு செஞ்சாங்க, வெளியில ஒரு டெண்டர் ஐடியை போட்டு யாருக்கும் தெரியாம ஒரு டெண்டர் ஐடியை மறைச்சு வச்சு அந்த டெண்டர் ஐடியில ஒரு வார காலகட்டத்திலேயே அமைச்சர் வேலுமணிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கேசிபி நிறுவனத்துக்கு அதுல ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் எடுத்து போய் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் ஹைவேஸ்ல நடந்தது. ஆத்துப்பாலம் டெண்டர் அதே மாதிரி டெண்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ண யாரும் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுலயே இன்னொரு டெண்டர் ஐடியை உருவாக்கி 5 நாட்கள்ல அந்த ஆத்துப்பாலம் டெண்டரை வேறு ஒருவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி டெண்டர் விதிகளுக்கு எதிராக எப்படி செட்டிங் செய்து இ டெண்டர்னு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் சொல்வார். ஆனால் இது எல்லாமே எஃப் டெண்டர், பிக்சிங் டெண்டர், ஃப்ராட் டெண்டர் தான், இது எல்லாமே அந்த மாதிரி டெண்டர்களாக போட்டு அவர்கள் செய்ததை பார்க்க முடியுது. ஸோ இது இவர்கள் அனைவரின் மீதும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய மகன்கள் பெயர்ல, மனைவி பெயர்ல எப்படி சொத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சேர்த்தாரு வருமானத்துக்கு அதிகமாக, இதுவும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கு. அப்ப இது அனைத்தின் மீதும் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சார் ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்கிறேன் சார், அதிக இந்த கடந்த ஆட்சியில அதிகமா ஊழல் செஞ்ச அமைச்சர்னா யார் சார், அது யார், அவங்க எந்த அமைச்சர் அதிகமா ஊழல் செஞ்சிருக்காரு?
இது இது நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஏன்னா நமக்கு தெரிந்தது வந்து ஒரு கடுகளவு தானே, நமக்கு தெரிந்த ஊழல்கள் அப்படிங்கிறது அவர்கள் செய்ததுல ஒரு கடுகளவு ஊழல் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் துறை ரீதியாக பார்க்கும்போது நான் மீண்டும் சொல்வேன், அது வந்து மின்சாரத்துறை தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்த துறையாக இருக்கிறது. அப்போ அந்த அமைச்சர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்த அமைச்சர்களாக இருப்பார்கள். தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த துறையில இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்மளால வந்து சொல்ல முடியும். அதே போல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியும் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது. மற்றபடி ஒவ்வொரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது நம்ம எப்படி வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்ததுங்கிறது ஆதாரத்தோட வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் எஃப்ஐஆரே அது போடுவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தயாராக இருந்தார்கள். அவர்கள் மீது அழுத்தம் இருந்ததுனால அதை போட முடியல அவங்களால. ஆனால் அந்த ஒரு ஊழலை மட்டும் வைத்து பார்த்தீங்கன்னா 36 கோடி மாதிரி தான் இந்த. ஆனால் அவரு சுகாதாரத்துறையில எவ்வளவோ ஊழல்கள் வந்து நடைபெற்றதை வந்து பார்க்கணும். குட்கா ஊழல் இன்னைக்கு நடந்திருக்கு, பல ஊழல்கள் நடந்ததை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒட்டுமொத்த இதையும் எடுத்து பார்த்தாதான் நமக்கு யார் உண்மையிலேயே அதிகமாக செய்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க. சார், பல்வேறு ஊழல்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த ஊழல் பட்டியலாம் கொண்டு போய் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்க ஏதாவது திட்டம் எதுவும் இருக்கா? முதல்வரை சந்திக்கக்கூடிய திட்டம் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா இந்த ஊழல் பட்டியலோட போய்? ஏன்னா முதல்வர் அவர்களே ஊழல் பட்டியல கொண்டு போய் கவர்னரை போய் பார்த்தாங்க. அரப்போர் இயக்கம் வந்து ஊழல் பட்டியலோட போய் முதல்வரை போய் பார்க்கறது வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஒரு யோசனை சொல்லியிருக்கீங்க, மேபி அதையும் நம்ம செயல்படுத்தலாம். மேபி அதை வந்து ஆனா நாங்க என்ன பார்த்தோம்னா லஞ்ச ஒழிப்புத்துறையை கண்டிப்பாக சந்திக்க இருக்கிறோம். முதலமைச்சரை சந்திப்பதா இல்லையா என்ற முடிவு நாங்கள் இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை சந்தித்து இந்த அனைத்து புகார்களையும் என்னென்ன புகார்கள் என்னென்ன இருக்கிறது என்று சொல்ல இருக்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம், மிக முக்கியமாக அந்த எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கு. அதனால அவர்களை சந்திப்பது எங்களுடைய கடமை கண்டிப்பாக. நன்றி சார், இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதிலளித்ததற்கு நன்றி சார். நன்றி சார்.